வாழ்க்கையில் முன்னேறணும்னா நிறைய பணம் சம்பாதிக்கணும்னா நல்ல வாழ்க்கை வேணும்னா கஷ்டப்பட்டு தான் வரணும். அப்போ அந்த காலத்தில் அடல்ட் எஜுகேஷன் போர்டு இருந்துச்சு, லம்பாகா தமிழில் ஒரு லம்பாகா ஆங்கிலத்தில் அடல்ட் எஜுகேஷன் போர்ட் மலையில் வந்து லம்பாகா தெரியல மறந்துட்டேன். அங்கே போய் ராத்திரி கிளாஸுக்கு போனேன். அப்போ அங்கே வாத்திர ஒருத்தர் இருந்தார், ஒரு நல்லா சொன்னார், நீங்களாம் ஒழுங்காக படிக்காமல் இப்போ ஈவினிங் கிளாஸ் வந்துருக்கீங்க, இப்போ ஒழுங்காக படிக்காட்டி மிட் நைட் கிளாஸ் தான் ஆரம்பிக்கிறார். அப்படிலாம் சொல்லும்பொழுது படிக்கிற ஆர்வம் அதிகாரிகள் தானே செய்யும். நான் படித்து எப்படியோ சென்னை கம்பெனி பாஸ் பண்ணி அது பிறகு ஏஎல்ஓ செஞ்சேன். அப்புறம் தான் என்ன 4 வருஷத்தில் நான் பதவி இது பண்ணி இன்ஸ்பெக்டர் ஆனேன். திருப்பி அதில் நிப்பாட்டில் படிக்கிறத கண்டினியூ பண்ணேன். 1st degree செஞ்சேன், லண்டன் யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனில் லா செஞ்சேன். அது முடிச்சுட்டு நோ பே லீவ், சம்பளம் இல்லாத லீவ் எடுத்துக்கிட்டு லண்டனுக்கு போய் அந்த பார் எக்ஸாம்ஸ் போவாங்கள்ல அதை செஞ்சேன். எளிதில்லை, அதுக்கு ரொம்ப ஆங்கிலத்தில் சொன்னோம்னா டிசிப்ளின், டிட்டர்மினேஷன், இது ரெண்டும் ரொம்ப முக்கியம், ஹார்ட் ஒர்க், இதெல்லாம் வேணும். இது 3 இல்லைன்னா 1 நடக்காது. காலையில் வேலைக்கு போயிட்டு மத்தியானம் வரோம், பிறகு ஈவினிங்கில் கிளாஸுக்கு போகணும், கிளாஸுக்கு போயிட்டு ராத்திரி டியூட்டி போகணும். ஏன்னா 3 ஷிஃப்ட், ஈவினிங் கிளாஸ் போகிறதுனால காலையில் மிட் நைட் ஷிஃப்ட் தான் செய்ய முடியும். அதனால் கஷ்டம்தான் அது. ஆனால் ஏதாவது கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது. சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் முன்னேறணும்னா படிப்பு கட்டாயம் வேணும். அதை அந்த டைரக்ஷன் தான் அவங்க பார்க்கணும். எப்படி படித்து படிக்கிறது நல்ல சந்தர்ப்பங்கள்லாம் இருக்குது இந்த ஊரில். இந்த ஊரில் இருக்கிற சந்தர்ப்பம் இது வேறு மற்ற நாட்டில் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த சந்தர்ப்பங்கள் நான் பயன்படுத்தி படித்து முன்னுக்கு வரணும், அதுதான் சொல்லுவோம்.